நாம் இன்றைக்கி பார்க்க போகிறது ஓட்ஸ் இட்லி. ரொம்ப இன்ஸ்டண்ட்டாக பண்ணக்கூடியது, ஒரு சிம்பிளான வெயிட் லாஸ் ரெசிபி. அதுக்கு ஒரு கப் ஓட்ஸ் எடுத்துகிட்டு நம்ம ஒரு நிமிஷம் நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கலாம். இதுக்கப்புறமா இதை ஆற வச்சுட்டு நம்ம அரைக்க போகிறோம். இது பார்த்திங்கன்னா நீங்கள் பிரேக்ஃபாஸ்ட்டாகவும் சாப்பிட்லாம், இல்லைனா டின்னருக்கும் வச்சுக்கலாம். ஓரளவுக்கு நல்ல ஃபைன் பவுடராக நம்ம அரைச்சிக்கலாம். இந்தளவுக்கு இருந்தால் ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். இதுக்கப்புறம் 1 கப் ரவை எடுத்துக்கலாம், உப்பு தேவையான அளவு. அதுக்கப்புறம் பெருங்காயம், அரைச்சி வச்சுருந்த ஓட்ஸை போட்டுட்டு தயிர் 1 கப் போட்டுக்கலாம். இதுக்கப்புறமா நம்ம என்ன பண்ணலான்னா, 1 கப் தண்ணி ஊற்றிட்டு நம்ம ஒரு தோசை பேட்டர் மாதிரி நம்ம வந்து மிக்ஸ் பண்ணி வச்சுக்கணும். ஸோ நம்ம வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கலாம். இதுக்கு வந்து 1 லிருந்து 1.5 கப் தண்ணி தேவைப்படும். 1 கப் ஊற்றுனதுக்கப்புறமா நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு ரொம்ப தண்ணி ஆகிடுச்சுன்னா எக்ஸ்ட்ரா நீங்கள் ரவை கலந்துக்கலாம். ஸோ இது பார்த்தீங்கன்னா நம்ம 15 நிமிஷம் வச்சுருவோம் அப்படியே. இதுக்கப்புறம் வந்து தாளிக்கிறதுக்கு வந்து என்ன பண்ணுறோன்னா, கடுகு, கடலைப்பருப்பு, உளுத்தம் பருப்பு போட்டு, கருவேப்பிலை, பச்சை மிளகாய், இஞ்சி போட்டு நான் இதில் கேரட் போடுறேன். நான் முந்திரி 1-2 டேபிள்ஸ்பூன் போட்டிருக்கேன், பொடி பொடியாக கட் பண்ணி வச்சது. கேரட்டெல்லாம் போட்டுட்டு நம்ம 1 நிமிஷம் மட்டும் நம்ம என்ன பண்ண போகிறோன்னா அப்படியே வதக்க போகிறோம். கேரட்டுக்கு அப்புறம் உப்பு, மஞ்சத்தூள், அவ்வளோதான். ரொம்ப நேரம் இது வந்து நீங்கள் வதக்கணும்னு அவசியம் இல்லை. ஸோ நீங்கள் 15 நிமிஷம் அந்த மாவு ரெடி ஆகிற டைமுக்குள்ளே நம்ம இதை என்ன பண்ணலாம் அப்படின்னா இதை பண்ணி முடிச்சிடலாம். இதுக்கப்புறமா வந்து 15 நிமிஷத்துக்கு அப்புறமா கொஞ்சம் தண்ணி ஊற்றுங்க, நல்லா கெட்டி ஆகிடும். அதனால் ஒரு இட்லி பேட்டர் அளவுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிடணும். இதுக்கப்புறமா நம்ம அந்த வதக்கி வச்சுருந்த கேரட்டை வந்து நம்ம போடுவோம். அதுக்கப்புறம் ஈனோ வந்து நீங்கள் 1 டேபிள்ஸ்பூன் போட்டுக்கலாம். ஈனோ இல்லைன்னா நீங்கள் வந்து பேக்கிங் சோடா போட்டுக்கலாம், இல்லைனா அப்படியே கூட நீங்கள் பண்ணலாம். ஈனோ போட்டதுக்கப்புறம் தண்ணி ஊற்றுனீங்கன்னா அது பொங்கி வரும். ஸோ அப்போ வந்து என்ன ஆகுனா மாவு நல்லா ஃப்ளஃபியாக வரும், அதாவது மாவு வந்து நல்ல பொங்கி வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போது வதக்கி வச்சுருந்ததை போட்டுட்டு நம்ம லைட்டாக மிக்ஸ் பண்ணுறோம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்களுக்கு என்ன வெஜிடபிள் பிடிக்குமோ அதை வந்து போட்டுக்கலாம். இல்லை அப்படின்னா உங்களுக்கு க்ரீன் கலர் வேணும்னா நீங்கள் ஸ்பினச் போட்டுக்கலாம், அதாவது பாலைக்கீரை போட்டுக்கலாம். அதுக்கப்புறமா நம்ம வந்து பீட்ரூட் கூட நம்ம போட்டுக்கலாம். நல்லா துருவி லைட்டாக வதக்கி நம்ம அதையும் போட்டுக்கலாம், நல்லாயிருக்கும். இதில் நீங்கள் தேவைப்பட்ட பீனட்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நல்லெண்ணெய் ஊற்றிட்டு இட்லி பிளேட்டை வந்து நம்ம என்ன பண்ண போகிறோன்னா நல்லா வந்து தேய்ச்சி விட்டுக்கிறோம். இதுக்கப்புறமா அந்த பேட்டர் ஊற்றிட்டு நம்ம ஒரு 8-10 நிமிஷம் நம்ம வந்து வேக வச்சா போதும். ரொம்ப இன்ஸ்டண்ட்டான, ரொம்ப பர்ஃபெக்டான நமக்கு அந்த இட்லி ரெடி ஆகிடும். ரொம்ப ஸ்பாஞ்சியாக இருக்கும் ஈனோ போட்டுக்கிறதுனால. ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த மாவையும் நம்ம ஊற வச்சு அரைக்கணும் நல்ல அவசியம் இல்லை. ஸோ நம்ம டைம் இல்லாதப்போ நம்ம இது மாதிரி பண்ணிக்கலாம். ஸோ ஒரு 10 நிமிஷம் நம்ம ஸ்டீம் பண்ணி எடுத்துடலாம். ஸோ ஒரு 5 நிமிஷம் அப்படியே விட்டுருங்க, அப்போ தான் வந்து இட்லி ரொம்ப பர்ஃபெக்டாக வரும் ஒட்டாமல். ஸோ ஒரு ஸ்பூனில் தண்ணியை வந்து நம்ம தண்ணியில் டிப் பண்ணிவிட்டு நம்ம இதை எடுத்துடலாம், டிமோல் பண்ணிக்கலாம். இது பார்த்திங்கன்னா தேங்காய் சட்னியோடு எடுத்துக்கலாம், ரொம்ப நல்லாயிருக்கும். இல்லைனா க்ரீன் சட்னியோடு எடுத்துக்கலாம், இல்லைனா சட்னி எதுவுமே இல்லாமல் அப்படியே கூட சாப்பிட்லாம். இதுக்கு பார்த்திங்க அப்படின்னா நான் வந்து ஒரு சிம்பிளான தேங்காய் சட்னி, தேங்காய் முந்திரி சட்னி வந்து நான் அரைக்க போகிறேன். ஸோ அதுவும் வந்து நான் இந்த வீடியோவில் காட்டியிருக்கேன். அதுக்கு தேங்காய், பச்சை மிளகாய், உப்பு, முந்திரி, அதுக்கப்புறம் இஞ்சி, அவ்வளோதான். அதுக்கப்புறம் நம்ம தண்ணி ஊற்றி அரைச்சிக்கலாம். இதை வந்து தாளிக்கணும்னு அவசியம் இல்லை, அப்படியே வந்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா அந்த இட்லிக்கு நம்ம வச்சுக்கலாம். தாளிக்கிறதுனால நீங்கள் கடுகு கருவேப்பிலை போட்டு தாளிச்சிக்கலாம். ஸோ நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இதனோடய ஸ்டெப் பை ஸ்டெப் ஃபோட்டோஸ் பார்த்தீங்க அப்படின்னா SouthIndianFoods.in எங்களோட வெப்சைட்டில் இருக்கும், நீங்கள் போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம்.